ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் வாக்காளர்களை ஆடு மாடுகளைப் போன்று பட்டியல் அடைத்து வைத்துதான் திமுக வெற்றி பெற்றதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். ஆனால் இதனை திட்டவட்டமாக மறுத்துள்ள திமுக அமைச்சர் முத்துசாமி, பொதுமக்களை அரசியல் கட்சிகள் அடைத்து வைக்க முடியுமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் போது ஜனநாயக படுகொலை நடைபெற்றது. இன்றைக்கு வாக்காளர்களை சுதந்திரமாக வாக்களிக்க விடாம ஆடு மாடுகள் பட்டியலை அடைப்பதை போல வாக்காளரை தினந்தோறும் அழைத்து சென்று பட்டியலை அடைத்து அவர்களை கொடுமைப்படுத்திய காட்சி பல தொலைக்காட்சியெல்லாம் பார்த்தீங்க, ஊடகத்திலையும் பார்த்தீங்க. இன்றைக்கு தேர்தல் ஆணையம் அதை கண்டுகொள்ளவே இல்லை. மாநில அரசுக்கு துணை நிற்கின்றது, காவல்துறை துணை நிற்கின்றது, அரசு அதிகாரிகள் துணை நிற்கின்றார்கள். அதோட அமைச்சர் பெருமக்களும் அங்கே முகாமிட்டு ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி பணபலம் படைபலத்தை பயன்படுத்தி அதிகமான பரிசு பொருட்களை கொடுத்து அந்த தேர்தலை தில்லுமுழு செய்து தேர்தல் நடைபெற்று முடிஞ்சது. ஈரோடு இடைத்தேர்தலில் ஒரு அத்துமீறலும் நடக்கலை, ஒரு தப்பும் நடக்கலை. ஜனங்க வர்றாங்க, வேண்டாம்னு சொல்லணுமா? இல்லை, அவர் என்ன சொல்கிறாங்க, ஆடு மாடு மாதிரி அடைச்சி வச்சுருக்காங்க. ஏங்க, இது என்ன, இந்த மக்களில் இந்த காலத்தில் ஆடு மாடு மாதிரி யாரையாச்சும் அடைச்சி வைக்க முடியுமா? ஏதாச்சும் பேசணுங்கிறதுக்காக பேசுகிறாங்க. எப்படிங்க இந்த காலத்தில் போய் ஜனங்களை ஆடு மாடு மாதிரி அடைச்சி வச்சிட முடியும்? நாங்கள் போகிறோம், நடந்து போகும்போது எங்கள் பின்னாடி தான் வராங்க. ஒரு 10 பேர் போய் கூட அவங்கள வந்து ஒன்றும் கண்ட்ரோல் பண்ணலை, எங்கள் பின்னாடி தான் வராங்க. இன்னும் சொல்லப்போனால் பல இடத்துல ஏன் எங்களை கூப்பிடலேன்னு சண்டை. அவங்களுக்கு வந்து சரி, வந்து இவ்வளோ பேர் உட்கார்றாங்களே, முதல்ல வந்து மரத்தடியில் உட்காந்தாங்க, ரோடு ஓரத்தில் உட்காந்தாங்க, இவ்வளோ பேர் உட்கார்றாங்களே, அவங்களுக்கு ஒரு நாள் அது இல்லைனாக்கா அதை கேட்பாங்க. இத்தனை பேர் வந்து உட்காந்தாங்களோ, ஒரு பந்தல் கூட போட்டு அவங்கள உட்கார வைக்க முடியலையான்னு கேட்பாங்க. அதுக்காக பந்தல் போட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.